வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்க கவிதா. எல்லாரும் எப்படி பாக்கீங்க? நல்லா இருக்கணும், அதுதான் எப்பயுமே நான் கடல்கிட்ட கேட்பேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த சுண்ணாம்பு வாழை இருக்கு இல்லைங்களா, அதுல தான் நம்ம வந்து புட்டு செய்ய போறோம். அந்த மீன் புட்டுக்கு தேவையான பொருள் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் வந்து சின்னஞ்சீரகம், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு எண்ணெய், உப்புப்பா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் என்கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் சமைக்கும் போது போட்டுக்கோங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் ஏற்கனவே இதை நல்லா சுண்ணாம்பு வாழைன்றதுனால க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், கழுவிட்டு ஆவி காமிக்க போகிறேன். ஆவி காமிச்சு உதுத்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? நம்ம வாணலில் ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு வடித்தட்டு போட்டுப்பா, அது மேலே இலையும் நான் வச்சுட்டேன். நீங்கள் கேட்கலாம் வந்து இட்லி தட்டுலேயே, நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து இட்லி வேக வைப்போம், அது வந்து கவுச்ச வசனம் வரும். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் செய்யுங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவுந்து இப்போ அதை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா வேக வச்சு வச்சிடலாம். நான் வெறும் நடுத்துண்டு தான்ப்பா எடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து அவ்வளோவும் சதை இருக்காது, இதில் புட்டு செஞ்சால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிட்டா, உண்மைதான்ப்பா, சதை பத்து அதிகமாக இருக்காது. ஆனால் இதில் ஒரு வாட்டி நீங்கள் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதில் வர டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகும், ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? இது நல்லா வேகட்டும், வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய மீன் வந்து நல்லா வெந்துடுச்சுப்பா. இப்போ நம்ம ஒரு மீன் எடுத்து அதை க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் மீனை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், முள் தனியாக இருக்குப்பா. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வாணல் வச்சிட்டோம். இந்த வாணலில் நம்ம என்ன செய்யப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சொல்லியிருந்தேன், சின்ன ஜீரகம், எப்பயும் போல் அதை எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறோம். வெடிக்கிற அளவுக்கு அதை நுணுக்கி நம்ம லாஸ்ட்டாக போட போகிறோம்ப்பா, அதுக்கு தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜீரகம் வறுத்து எடுத்தாச்சு. ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் பெருஞ்சீரகம் சொல்லியிருந்தோம் இல்லையா, பெருஞ்சீரகம், அது பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இஞ்சி பூண்டும் நான் தட்டிட்டேன்ப்பா. கரெக்டாக ஒரு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நான் உங்கள்கிட்ட காமிச்சல்ல அதே அளவுக்கு போடுங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள்ப்பா, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்டது எல்லாம் வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூவும் மீனும் போடணும்ப்பா. தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் வச்சுக்கொள்ளலாம், அதை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய மீன் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ நுணுக்கி வச்சுக்கிற ஜீரகம் இருக்குதுங்களா, சின்ன ஜீரகம் ஃபஸ்ட்டு வைப்போம்ல, அதை போட்டு வச்சுக்கோம். அவ்வளோதான், நம்ம மீன் போட்டு சாப்பிட்டு ரெடியே ஆகிடுச்சுப்பா. வாங்க நம்ம சாப்பிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மீன் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, நீங்கள் அண்ணா கண்டிப்பாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து வாழை மீனில் அதிகமாக சதை இருக்காது, இது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை மறக்கவே மாட்டீங்க. கேட்கலாம், இப்போ வந்து மீன் புட்டுன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் போடணும் வேணாப்பா, இதுக்கு ஜீரகத்தூள் மட்டுமே போட்டுக்குங்க. போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.